டேஸ்ட் தி டெய்லி தமிழ்மணி. ஹென்றி டிஃபென் ஒரு புள்ளியில் பேசுகிறாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க தவறுறாங்க அல்லது அங்கே நிர்வாக நடைமுறை தப்பாக போகுது, அதனுடைய விளைவுகள் அப்படின்றார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தில்? சார், நான் கொஞ்சம் மடச்சு கிரச்சி பேசுகிறது என்னுடைய இயல்பில்லை, இல்லை எல்லாருக்கும் தெரியும். அரசாங்கத்துக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்? ஏதோ ஒரு அரசாங்கம், ஏடிஎம்கே, டிஎம்கே, கம்யூனிஸ்ட், எதாக இருந்துட்டு போட்டோம். ஒரு தனி மனிதனுடைய சுதந்திரம் உரிமைகள் காப்பாற்றுவான் இந்த அமைச்சர், அந்த அமைச்சர் தான், அந்த முதலமைச்சர் தான். யார் டிஜிபி, யார் டிஐஜின்னு முடிவு பண்ணுறான். 16 டிஜிபி இருந்தால் இல்லை டிஐஜி இருந்தான்னா எந்த ஊருக்கு யார்? நானும் நீங்களும் இல்லை, சுப்ரீம் கோர்ட் சொல்லலை, தேசிஞ்சு புரிஞ்சுக்குங்க. சகோதரர் சொன்ன 109 தேவாரம் என் மேலே போட்டார் எமர்ஜென்சியில். 109 முடியலன்னு சொன்ன உடனே எமர்ஜென்சி மிசாவில் கைது பண்ணாங்க. அதனால் அவர் கொஞ்சம் அனுபவசாலிங்கிறதுனால பல பேருக்கு 109 தெரியாது, அவரே சொல்லுவார். நான் எதிர்பார்த்தேன், நான் மே யோகியமாக இருப்பேன்னு ஒரு பாண்டு வாங்குறேன் சார். அது யார் வாங்குறாருன்னா தாசில்தார், இஸ் அதர்வைஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட், புரியுதுங்களா? வாங்கினேன் சார். ஒரு 3-4 விஷயம் சொல்கிறேன். அரசியல்வாதிகள், காவல்துறை, கிரிமினல்ஸ், இந்த 3 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க ரொம்ப காலமாகவே, இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. என்ன காரணம்? 3-4 காரணம் சொல்லலாம் சார். அதாவது இது பொலிட்டிக்கல் தான். ஒரு பாலிட்டிஷியன் உச்சபட்ச பதவியில் இருக்கிறவர் யாராக இருந்தாலும் சரியாக இருந்தால் அதுக்கு அவர் 9 ஆஃபீஸ்க்கு 8:45 வந்தார்னா யார் மேனேஜரு, டெப்டி மேனேஜர் 8:30 வந்துடுவான், கேஷியர் 8:30 வந்துடுவான், இந்த மேனேஜரே 11 வந்தார்னா அவன் 1:30 வருவான். ரொம்ப ஈஸியான, மக்களுக்கு எளிய மக்கள்னு சொன்னீங்கல்ல, அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதனால் ஃபெயிலியர் யார் ஃபெயிலியரு, தலைமையில் யார் இருந்தாலும், நான் ஸ்டாலின் உங்கள் அப்பா சித்தப்பாரெலாம் நான் போகலை, இது அவங்களுடைய ஃபெயிலியர். இப்போ அதிகமாகிடுச்சு, அதில் நான் மறுக்கவே இல்லை சார். காங்கிரஸ் காலத்துலேயும் இருந்தது, அதிமுக காலத்தில் தொடர்ந்தது, ஆனால் இப்போது தயவில் வாழும் சூழ்நிலையாவுக்கும் வந்துருச்சு. இல்லை, இது என்ன வார்த்தை இது, தயவில் வாழும் சூழ்நிலைன்னா யார் யாருடைய தயவில் வாழுறாங்க? அந்த கூலிப்படை தான் நம்ம சார், ரெண்டாக பாருங்கள், அது ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். போலீஸ்காரன் என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறான் சார். நீங்கள் கூலிப்படையை தவறாகவே பார்க்காதீங்க. என்னை எனக்கு வழி இல்லை, கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறான். நான் 4 பேர் காசு கொடுத்து வச்சுக்கிறேன். என்னுடைய காதலியோடு ராத்திரி 8 நான் மெரினா பீச்சில் போய் உட்காரணும்னா 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபா கொடுத்து 4 பேரை ரவுடிகளை என்னை சுற்றினி வேறு வழி, நான் வேடிக்கை சொல்கிறோமா, தயவு செஞ்சு நடத்துக்காதீங்க சார். 3 வேறு சில காரணங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஐஏஎஸ், சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் கெஞ்சினர், யாரோ இல்லை சார், சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அண்ணா நகரில் ஒரு பார்க்கில் அவர் தான் திறந்து வைக்கிறாரு, ராதாகிருஷ்ணன். எதுக்கு அவனு மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர், இவெல்லாம் யாரா கடை வைக்க விட்டீங்க எங்களுக்கு சார்? எல்லா வீடியோவிலையும் உங்கள் இதில் காமிச்சாங்கன்னா எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன் 2-3. எங்களுக்கு மாமூல் கொடுக்காமல் எப்பட்றா கடை வைக்க விட்டீங்க? நீ எப்பட்றா திறந்த? யார்? ராதாகிருஷ்ணன். ஒரு அதிகாரத்தில் இருக்கிற வேண்டிய ராதாகிருஷ்ணன் செய்திருக்கணும் சார். எப்பா நான் கொடுத்துட்றேன்டா. இதை விட ஒரு அரசு கேவலமானதுன்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒன்று, இந்த கமிஷனர், ஆக்சுவலாக கமிஷனருக்கு தப்பு, சீனியர் மோஸ்ட் இவங்களுக்கு கமிஷனுக்கு ஆள் கிடைக்காதனால அவரையும் நம்ம இவரையும் கொண்டு திருப்பி அங்கேயே போடுறாங்க. அவர் ரேங்க் அதிகம், அவர் கெஞ்சிறார். எல்லா பேப்பர் பத்திரிக்கையில் வந்துச்சு, சிஎம் மட்டும் கண்ணும் காதும் மூடிட்டாரா? இந்த பத்திரிக்கை அவர்கள் படிக்கலையா? இல்லை, எல்லா விஷயத்துலையும் சிஎம் இப்படியே இருந்துருவாரா? எது இல்லைங்க, இப்போ சார் இதுலையே இல்லைங்கிறனா, ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், அப்பா மன்னிச்சுக்கடா, இதை நான் திறந்து வச்சுருந்தா அங்கே போகாதீங்கடா, ஒன்றும் பண்ணாதீங்கடா, நான் காசு கொடுக்குறேன்டா. எனக்கு தெரிஞ்சு சார், 50 கால தமிழ்நாடு அல்லது இந்திய சரித்திரத்தில் எந்த சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸரும் ஏய் போகடா தள்ளின்னு சொல்லியிருப்பார், ஏய் கேஸ் போட சொல்லணும்னு மிரட்டியிருப்பார், இருக்கலாம், நான் கொடுத்துட்றேன்டா விட்டுருக்கடா. இதை விட
ஒரு அரசாங்கத்தினுடைய தோல்விக்கு டீசெண்டாக என்னால் இல்லை. இப்போ இந்த புள்ளியை தான் நீங்கள் சொல்கிறீங்களா, கூலிப்படை அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூணு பேரும் சேர்ற இடமா இதை பார்க்குறீங்களா நீங்கள்? ஆமாம், அப்போது தான் சட்டம் ஒழுங்கு தோற்கும் சார். இன்னும் பல விதமாக சொல்லலாது. இந்த பாருங்க, நம்ம விருகம்பாக்கத்தில் டிஎம்கே மீட்டிங், ரெண்டு லேடி போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட ஒரு டிஎம்கே, எல்லா பத்திரிகையில் இருக்கு சார், நீங்க பார்க்கலன்னு நான் பொறுப்பு இல்லை. நானும் பார்த்துருக்கேன், சம்பவத்தை பார்த்துருக்கேன், செய்தியை கேஸ் போடுறதா அன்னைக்கு சொன்னாங்க. பத்து நாள் கழிச்சு நானே கேட்டேன், என்னடா ஆச்சுன்ட்டு. அந்த லேடிஸ் கான்ஸ்டபிள்லாம் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, சும்மாச்சுக்கும் நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம்னு விட்ரா பண்ணிட்டாங்க. இல்லை, எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இவ்வளோ இஷ்யூ நடக்கும் பொழுது ஏன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறை மேலே கட்டுப்பாட்டில் இல்லை, ப்ளீஸ் காவல்துறையால் ஆட்சியை கவிழ்க்க முடியுமா? நிச்சயம் சார், ரொம்ப எளிதா சொல்றேன் சார். எத்தனை வருஷம் ஆச்சு ராமஜெயம் கொலை செய்யப்பட்டு, கே என் நேருவினுடைய திருச்சி ஆமா தம்பி, அவரும் கூலிப்படையாளர் தான். நம்ம மற்ற டீட்டெயில்ஸுக்குள்ளே நல்லா இருக்காதுன்னா என்ன ஆச்சு சார்? திமுக ஆட்சி வந்து அதையாவது கண்டுபிடிச்சிருக்கணும்ல. பாவம் நேரு, எந்த நேரு? ஒரு எம்எல்ஏ செத்து போயிட்டா தொகுதி வேக்கண்ட் ஆகிடுச்சின்னு அந்த எம்எல்ஏவே போடுறனால லால்குடி, அந்த நேரு குறைந்து தன்னுடைய தம்பியே ரொம்ப அசிங்கமாக டீட்டெயில்ஸ் வேண்டாம் ஏதாச்சும் செய்தாங்களா? சரி, தாம்பரத்துக்கு தாண்டி இந்த மறைமலை நகரில் அந்த லோக்கல் எம்எல்ஏ பார் நாளைக்கு ஒரு கம்பெனியை நாளைக்கு எல்லாம் பேப்பர் இருக்குது சார், மறந்துருப்பா அவ்வளவுதான். நாளை காலில் நீ காலி பண்ணிட்டு போகலன்னா என்டையர் ஃபேக்ட்ரியை தூக்கிக்கிட்டு கொளுத்தி விட்டுருவேன். அந்த ஃபேக்ட்ரிக்காரன் பயப்புள்ள கேஸ் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டாச்சு. அப்புறம் நான் இது மாதிரி டிபேட்டில் கேட்டேன், எப்பா என்னாச்சு இந்த திமுகக்காரரே ஓப்பலாக, அட போங்க சார் இதெல்லாம் அவர் அந்தால விட்ரா பண்ணிட்டான். போலீஸ்காரவங்க தப்பாக நடந்துக்கிட்டது, திமுக ஆஃபீஸ் பேரர் விட்ரா பண்ணிட்டாங்க, அந்த ஓனர் விட்ரா பண்ணிட்டான், இவர் பணம் கொடுத்துட்டார். யாருங்க? ஐஏஎஸ். சார் இன்னொன்று வேடிக்கையாக சொல்கிறேன், வேடிக்கையான இடத்துக்கு இங்கே திருநெல்வேலியை பற்றி சொல்கிறதுனால, இந்த 4 கோடி ரூபா கூட அங்கே தான் சார் போச்சு. இன்றைக்கு வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வாங்கலை, சம்மனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பிஜேபியை நோக்கி நெருங்கி போய் கொண்டிருக்கிறது திமுக. எழுதி வச்சுங்க, நான் பொறுப்படுத்துகிறேன். இதில் கூலிப்படையினுடைய தாக்குதலுக்கும் பணம் அங்கே போனதுக்கும் திமுக பாஜக கூட நெருங்கி போகிறதுக்கு என்ன புள்ளி குழப்பமாக இருக்கு? காவல்துறை கடமையை செய்யவில்லை, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலியர் இல்லையா? இதில் வராதா சார்? எலெக்ஷனுக்கு முந்தி பணம் பிடிபட்டுச்சு, சதீஷ்னருடைய மேனேஜர் எந்த பேங்கில் எடுத்தாங்க எவ்வளோ ரூபா எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், பொதுவெளியில் இருக்குது. 3 தடவை சம்மன் கொடுத்தாச்சு சம்பந்தப்பட்டவருக்கு. ஏன்னா மோடிக்கு அந்த 2 பேரையும் நாயுடையும் நிதிஷையும் நம்ப தயாராக இல்லை, மிரட்டுமா எப்பயும். அதனால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. துரைமுருகன் பெரிய சிக்கலில் மாட்டியிருக்கிறார். எல்லாம் டீட்டெயில்ஸ் வேண்டாம். இயல்பாகவே ஒரு புரியல, திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய ஒரு கூலிப்படை தாக்குதலுக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாருடைய பாலிடிக்ஸ்க்கு என்ன கனெக்ஷன்? நோ 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 நோ, நான் சொல்றது 4 கோடியே. அதாவது திமுக உடைய எம்பி தயவு நாயுடு நாயுடையும் அவர் நிதிஷையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொன்னால், மோடி மிரட்டாமல் இருக்கணும்னு சொன்னால், இன்னொரு 20 எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கடா, நீங்கள் ஒன்றும் விட்ரா பண்ணால் போயிடாது ஆச்சுன்னு சொல்லக்கூடிய வலிமை. இப்போ இப்போ இந்த கூலிப்படையுடைய இந்த பின்னணி என்னவா இருக்கும்? அரசியல் பின்னணி. ஒரு பணக்காரன் பணம் கொடுத்து இன்னொரு பணக்காரனை வெட்ட சொல்கிறான், ஒரு ஜாதிகாரன் இன்னொரு ஜாதிகாரனை வெட்ட சொல்கிறான். உங்கள் கடை வியாபாரம் ஆகுது, என் கடை வியாபாரம் ஆகலை, ஒரே தெருவில் கடை வச்சுருக்கோம், நான் உங்களை வெட்ட சொல்கிறேன். இன்னொன்று மிகப்பெரிய காரணம், திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 18 லட்சம் ரூபாயில் ஒரு சின்ன கால்வாயை டெண்டர் விட்டுருக்காங்க, நீ வெரிஃபை பண்ணிக்கலாம், யாருக்கும் ஞாபகம் இருக்காது, இந்த அணைக்கு தெளிவாக அதை போய் நான் அந்த பணியை ஆராய்ச்சி பண்ணுறேன்னு சிஎம் கிளம்பி போகிறார். அந்த வேல்யூவே 18 லட்சம். அதுக்கு இவர் செலவு பண்ணி எங்கெல்லாம் போலீஸ்காரன் நிற்கிறான்,
இங்கே சென்னையிலேயே சாக்கடை அடைச்சிருச்சுன்னு இவர் போகிறார். நான் போய் பார்க்குறேன், என்ன சார் கஷ்டம், உட்காந்த இடத்துல டேய் நீ வாடா, என்ன டிவி டா, நீ அந்த சாக்கடைகிட்ட போய் எழுறா, எடுத்து காப்பிடியே இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணி எனக்கிட்ட சாக்கடை எங்கடா அடைச்சிக்கிட்டு இருக்கு, ரெண்டு நிமிஷம் நான் போவேன். என்னாச்சு, இவர் புறப்படுறதுக்கு 1.5 மணி நேரம் முந்தி பொழிகிற நிற்கிறான், வந்த பிறகு 1.5 மணி நேரம் அவன் என்ன சார் வேலை செய்வான், அவனை வேலை விட ஒன்று நீங்கள் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற விரும்பவில்லை, உங்களையும் பாதிக்கலாம் என்று உங்களையெல்லாம் கட்சிக்காரர்களை பயப்படுகிறீர்கள், இன்னொன்று அவர்களை வேலை செய்ய விடாமல் உங்கள் பணிகளை. அந்த அம்மா கோயிலுக்கு போகிறாங்க, மிஸ்ஸஸ் சிஎம் எத்தனை ஆஃபீஸர் உள்ள போகிறாங்க, நீங்கள் என்னமோ காவல்துறை என்னமோ அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குற துறை மாதிரி சொல்கிறீங்க. அதுவும் தான் சார், இது ரோட்டில் நிற்கிறது நான் சொல்லிட்டேன், அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டிவி பாருங்கள், அந்த அம்மா போக்குள்ள பாருங்கள், எத்தனை பேர் கூட போகிறாங்கன்னு. சிஎம்முக்கு போகலாம், மினிஸ்டருக்கு கூட போகலாம், ஒரு மினிஸ்டரை விட அந்த அம்மா கோயிலுக்கு போனாங்கன்னா அதிகாரிகள் கூட, அவன் எப்படி சார் வேலையை செய்வான். சாமானியர்களை காப்பாற்றுகிறோம் என்று ஆரம்பிக்கப்பட்ட திராவிட இயக்கம் இன்றைக்கு பல போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிளுக்கும் அந்த பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ, கவுன்சிலர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் இவர்களுக்கும் பால், முட்டை, கருவாடு, மளிகை ஜாமான் வாங்கி தருகிறவர்கள் கிரிமினல்கள் தான். நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு தான் அதை சொல்கிறேன். வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியாது இல்லை, பொருள் கண்ணதுக்கு பார்க்குறோம். அதனால் தான் ஒன்றே ஒன்று, அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா 0.5% கூட குற்றம் சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க லாண்ட் ஆர்டரில் காம்ப்ரமைஸே அந்த அம்மா பண்ணலை. பட் திமுக இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் அவர்கள் குடும்பத்தார், முதலமைச்சர் குடும்பத்தார் அல்லது அமைச்சர் குடும்பத்தார் பல காரியங்கள் பண்ணுறாங்க, அது வெளியே வராமல் இருக்கணும்னு சொன்னால் அமைச்சருடைய டிரைவர் அப்பர் ஹேண்ட் எடுத்துடுறான், அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அப்பர் ஹேண்ட் எடுத்துடுறான், அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவன் இன்ஸ்பெக்டர் மச்சான், இன்னொரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கான், அவன் சொல்கிறான் வர்றான், 8 மணிக்கு இந்த வீட்டுக்கு போகிறான்டா இவன், காலைல 5:30 தாண்டா வெளியே வர்றான், முடிஞ்சு போச்சு. விளைவுகள் என்னன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு தோற்று போயிடுச்சு. நன்றி.